அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வானிலிருந்து விண்கள் விழுந்தது, ஏலியனின் பறக்கும் தட்டு விழுந்தது என பல செய்திகள் நம் படித்திருப்போம். சில காணொளி பதிவுகளும் கூட இது சார்ந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதுபோல மீன், இரத்தம், தவளை போன்ற மழைகளை பற்றியும் நாம் தெரிந்திருப்போம். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் என்னென்ன? நிஜமாகவே இவை நிகழ்ந்தனவா? இதுபோன்று வானிலிருந்து மழை போல் கீழே விழுந்த அபூர்வ நிகழ்வுகள் யாவன? இதனை குறித்துள்ள ஒரு விரிவான அலசல் தான் தமிழ் பொக்கிஷத்துல பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், பார்க்கலாம். மீன் மழை, தவளை மழை என நாம் இது போன்ற விஷயங்கள் நிறையவே கேள்விப்பட்டதுண்டு. இது எப்படி சாத்தியம் என பலர் கேள்வி எழுப்பலாம். சாத்தியம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆம், ஆனால் பெரிய நீர்நிலை அருகே அமைந்திருக்கும் இடங்களில்தான் இது அதிகம் சாத்தியப்படும். பெரிய நீர்நிலை அருகே சூறாவளி, புயல், காற்று அதிகளவில் நடந்து அது நீர்நிலையை கடக்கும் போது குறைந்த எடை கொண்டுள்ள மீன், தவளைகள், புழுக்கள் போன்றவை நீருடன் சேர்ந்து காற்றின் மேல் எடுத்துச் செல்லப்படும். புயலின் வலிமை குறையும் போது அது வேறு இடங்களில் மழை போல் கீழே விழும். இதற்கான வாய்ப்புகள் உண்டு என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஏப்ரல் 6, 2007 அர்ஜென்டினாவின் சான் பெர்னார்டோ எனும் மலை அருகே சிலந்தி மழை பெய்தது. ஒவ்வொரு சிலந்தியும் சுமார் 4 அங்குலம் அளவிற்கு பெரிதாக இருந்தன என அதை கண்டவர்கள் கூறியுள்ளனர். அந்த மலையில் அதிக அளவில் இது போன்ற சிலந்திகள் இருந்தன என அப்பகுதியை கடந்து சென்றவர்கள் மேலும் கூறியுள்ளனர். 2008 கொலம்பியாவில் இரத்த மழை பெய்தது. இது கடவுளின் சாபம் என அப்பகுதியை சேர்ந்த ஒரு இன மக்கள் கருதுகின்றனர். ஆனால் இதுபோன்ற மழை கேரளத்திலும் கடந்த 2001 ஒரு முறை பெய்தது குறிப்பிடத்தக்கது. மழையுடன் தூசி கலக்கும் போது இது மாதிரி உண்டாகலாம். அதாவது கடுமையான காற்றுடன் கலக்கும் தூசி நீராவி முகில்களாக ஒடுங்கி மழையாக பெய்யும் போது சிகப்பு நிறமாக மாறலாம். சிலர் வேறு சில நுண்ணுயிர்கள் மழையுடன் சேர்ந்து கலக்கும் போது சிவப்பு மழை வரலாம் என கூறுகின்றனர். அமெரிக்காவில் ஒருமுறை 1000 புழுக்கள் வானிலிருந்து மழை போல கொட்டியது. இதை ஒரு பெண் போலீஸ் நேரில் கண்டதாகவும் கூறியுள்ளார். இது எதனால் ஏற்பட்டது என்பது மர்மமாகவே உள்ளது. தனாமி எனும் ஆஸ்திரேலிய பாலைவனத்தில் கடந்த 2004 வானிலிருந்து மீன்கள் மழை போல கீழே விழுந்தன என ஒரு செய்தி பதிவானது. இது ஒரு முறை மட்டும் நடக்கவில்லை, மீண்டும் 2010 பிப்ரவரி 2 நடந்தன. ஐரோப்பியாவில் வேல்ஸ் பகுதியின் அருகே இருக்கும் கொக்கோஸ்லோ எனும் இடத்தில் ஸ்டார்லிங் எனப்படும் கட்டிடங்களின் நடுவே கூடுகட்டும் வகையை சேர்ந்த பறவை இனம் கடந்த மார்ச் 2010 மழை போல வானிலிருந்து இறந்த நிலையில் விழுந்தன. இதற்கான காரணமும் சரியாக அறியப்படவில்லை. இதுபோல உலகில் நடக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை தமிழ் பொக்கிஷம் வழி தெரிந்து கொள்ளுங்கள். எனது பிற பதிவுகளை பார்த்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தயவுசெய்து தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.